லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான சூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஊமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவர் அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள்.
அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவனிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, எதை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே,
திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்.